ரிஷபராசி நண்பர்களே, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்னைக்கு சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் தொழில் ரீதியான பிரயாணங்களில் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக பணம் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டவா, பணம் நாம் வந்து சம்பாதிக்க முடியல விரயமாயிட்டிருக்குன்னு வருத்தப்பட்டவா, வாழ்க்கையில் கொஞ்சம் மன சந்தோஷங்களாகும். காலை வேளைகளில் கொஞ்சம் பேசுகிறதுலையும் யாராவது ஏதாவது பேசினா அது உங்களுக்கு மன சங்கடப்படும். தொழில் ரீதியாக போட்டி இருக்கிறவா பார்த்தலாம், ஒரு படி முன்னேறிட்டா ச்சே நம்மளால் முன்னேற முடியல, நமக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸாக நடக்கிறது அப்படின்னு நினைப்பேன். கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய தனித்துவம் வேறு, இன்னொருத்தரோட தனித்துவம் வேறு. ஸோ ஆக நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரிஷபராசி என்பதுக்கு ஸ்திரமான மைண்டு, அது என்றைக்குமே மனசில் நினச்சிக்கோங்க. நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைக்கி புதுசாக ஒரு பொருள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக நான் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிட்டுருந்தேன், ரொம்ப நாளாக பிரேஸ்லெட் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், செயின் வாங்கணும்னு நினச்சிட்டுருந்தேன், இல்லை இந்த வீட்டில் இந்த விசேஷம் வருது அதுக்காக வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அதை ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்குண்டான அற்புதமான நாள். ரிஷபராசி என்பவர்கள் வியாபாரத்துக்கு முயற்சி செய்கிறதுக்கு முன்னேற்றம் உண்டு. வீட்டில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளாக இந்த பழக்கத்தை நான் விடணும்னு நினச்சிருந்த காரியத்தை விட்டுடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும். இன்றைய வழிபாடு